எஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் யுவராஜ். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் செட்டப் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என்னோட அது ரெண்டு பாட்டாக பிரித்து போட்டிருந்தேன், நான் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அந்த ஃபிஷ்ஷஸோட ஒரு வீட்லேயே நம்மளே வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை நம்ம பார்க்க செய்ய போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள் என்னென்ன அப்படின்ட்டு, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன் அப்படின்றத பாருங்கள். முருங்கைக்கீரையோட அந்த பொடி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முருங்கைக்கீரையோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரோட்டீன், நம்ம ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப ஹை ப்ரோட்டீன், ப்ளஸ் ஃபிஷ்ஷஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரோட்டீனான ஃபுட்டு. ஸோ முருங்கைக்கீரையோட பொடி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்கு ஒன்று போட்டு வச்சுருக்கேன் இங்கே, அது நல்லா பாயில் ஆகட்டும் அது. ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபிஷ்ஷுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லாக்டவுன் அது மாதிரி எண்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் அக்வேரியம் அதெல்லாம் திறந்துருக்கும். பட் இருந்தாலும் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுற மாதிரி, ஒரு சப்போஸ் இன்கேஸ் திருப்பி ஒரு லாக்டவுன்ஸ் அது மாதிரி இது மாதிரி இருக்கும்போது நம்மளே வீட்லேயே நம்ம செஞ்சு இது பண்ணலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள் நம்ம என்னென்ன அந்த இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம், அதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி இந்த முருங்கைக்கீரையோட பொடி, இது நல்லா இது பொடியாக இருக்கணும். இது இந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இது போட்டுக்கலாம் இந்த முருங்கை பவுடரை. அடுத்து நம்ம எக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த வெள்ளை கரு வேணாம், மஞ்சள் கரு மட்டும் போதும், அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை, இதே ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான், மூணு ஸ்பூனான அளவு நான் எடுத்து போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ இதெல்லாமே எடுத்து கடையில் போட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கு, ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்சளவுக்கு ரொம்ப அந்த பொடியாக அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் நம்ம முட்டை சேர்த்துருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஆகும், ஹை ஃப்ளேமில் வச்சா என்ன ஆகும்னா அது கரிஞ்சிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் ஃப்ளை பண்ணால் போதும். ஸோ இப்போ பாரு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். அது என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீட் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபீட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா சாப்பிடுது. இப்போ முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இது என்னோடய கப்பீஸோட ஃப்ரைஸ், இது இதுக்கும் ஃபீட் பண்ணுறேன். தெரியுதான் தெரியல கப்பீஸ் ஃப்ரைஸு. இது பார்த்தோன்னா அது விரும்பி சாப்பிடுது, அது நல்லா போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுது, கீழெல்லாம் போயிட்டு சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு நல்ல ஒரு க்ரோத்தும் கொடுக்கும். இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மீனுக்கு தான் ஃபீட் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது, எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் ஃபீட் பண்ணலாம். லைக் அரோனா, ஃப்ளோரான், அந்த மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன சாஃப்ட் கோர்ஸ் கப்பீஸு அப்புறம் மாதிரி எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் ஃபீட் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.